வணக்கம் தோழர்களே நான் உங்கள் விவசாயி சுந்தர் நம்ம விவசாயம் சார்ந்த பதிவுகளில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மீன் அமிலம்னு ஒன்று மீன் ஆசிட் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்க வேண்டாம் அது அப்படி எதுவுமே கிடையாது இது என்னன்னு பார்த்திங்கன்னா இயற்கை வளர்ச்சி ஊக்கி இப்போ நம்ம வந்து வாழையோ வெ வெற்றிலையோ எப்பயிடோ பயிரிட்டுருக்கோம் அப்படின்னா டானிக்குன்னு சொல்லிட்டு கடையில் செயற்கையாக செஞ்சு வச்சுருப்பாங்க உரக்கடைகளில் அதை வாங்கி தெளிப்போம் அது என்ன செய் பயிரோட வளர்ச்சியே ஊக்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எளிதாகவே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு இயற்கை ஊக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்ன தாவரங்களுக்கு என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிருக்கு பயன்படுத்தலாம் வாழைகளுக்கு பயன்படுத்தலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுக்க கொய்யா மரங்கள் ரோஸ் செடிகள் நெல்லிக்காக்கள் அப்புறம் எலுமிச்சை இந்த மாதிரி எல்லா தாவரங்களுக்கும் இது பயன்படுத்தலாம் இப்போ நட்பயிர்கள் பயன்படுத்துகிறனால என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை வந்து அப்படியே நிற்குது அதாவது நீங்கள் உரம் போட்டிங்கன்னா ஒரு இருபது நாள் பச்சை நிற்கு அப்படின்னா இதே இது இந்த அடிக்கும்போது வந்து ஒரு முப்பது நாளுக்கு மேலே அந்த பச்சை அப்படியே நிற்குது வேறு செடிகளுக்கு அடிக்கும்போது எலுமிச்சை அந்த மாதிரி கொய்யா செடிகளுக்கு அடிக்கும்போது வந்து அந்த பூக்களை வந்து உதிராமல் பூ உதிராமல் நிறையா காய் பிடிக்கிற மாதிரி இருக்குது வாழைகளுக்கு அடிக்கும்போதும் வாழை வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறது இது வந்து ரொம்ப பயன்பாடான ஒரு இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு அமிலமாக இருக்குது இது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மீன் அமிலம் இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து மீன் கழிவு சாதாரண மீன் கடைகளில் இருக்கிற பெரிய பெரிய மீன்கள் விட்டுற கடைகளில் உள்ள மீன் கழிவுகள் அப்படி இல்லை விலை குறைவாக கிடைக்கும் மீன் அப்படின்னா அந்த மீன்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ மீன் கழிவு அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை அப்புறம் வந்து அழுகிய நிலையில் இருக்கிற வாழைப்பழம் நல்ல கனிஞ்சி அந்த உள்ள தோல்லாம் அழுகிற மாதிரி இருக்கிற அந்த வாழைப்பழத்தை பயன்படுத்தினே போதும் இது எல்லாமே கழிவுகளை வச்சு பண்ணுற ஒரு சிறந்த இயற்கை ஊக்கியாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த மீன் கழிவை எடுத்துக்கிட்றோம் இப்போ கழிவு வந்து நம்ம எடை போட்டு வாங்கினா இப்போ ஒரு மூணு கிலோ மீன் கழிவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி அது அது கூட ஒரு ஒரு நாலு வாழைப்பழம் எந்த இருந்தாலும் பரவாயில்ல கனிஞ்ச பழமாக பயன்படாத பழமாக எடுத்து நாலு பழத்தையும் பிசைஞ்சு ஒன்றா விரவி ஒரு டப்பாவில் புகாதவாறு மூடி வச்சு அடைச்சி கண்டிப்பாக வெயில் படாத இடத்துல இருக்கணும் வெயில் படாத இடத்துல எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாள் இருக்கணும் இது என்ன ஆகும்னா அந்த நொதிச்சு அந்த இருபத்தி ஒரு நாள் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து செமித்து நொ நொதிச்சு இறுதியாக எப்படி வரும் பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாம் மேலே வந்துடும் கீழே வந்து அந்த இந்த மாதிரி தேன் மாதிரி உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு லிக்யூடு கிடைக்கும் இது அந்த மீன் அமிலம் இதை வச்சு தான் நம்ம ப நிறைய பயன்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது நான் உங்கள்கிட்ட அப்போ காமிச்ச மீன் அமிலம் இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சது இப்போ வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அது எப்படி இருக்குது எந்த நிலையில் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி காற்று புகாத ஒரு பாத்திரத்தில் தான் ஒரு பாக்ஸிலேயோ பாத்திரமாக தான் சரி இதில் தான் அடைச்சி வச்சுருக்கோம் நம்ம நம்ம நாள் கழிச்சு அதை திறந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கே தெரியுது மேலே வந்து ஒரு மாதிரி திடக்கழிவாக அப்படின்னு நிற்குது கீழே எல்லாமே லிக்யூடாக இருக்குது இதை தான் நம்ம வந்து அரிச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இதில் மேலே இருக்கிற கழிவுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கழிவுகளை நம்ம செடிகளுக்கோ ஏதாவது கா அது வந்து வேர் பகுதியில் குழி தோண்டி அதை போட்டு வச்சு அது ஒரு உரமாகவும் பயன்படுத்தலாம் இதில் வந்து எல்லாமே பயன்படுற ஒரு நல்ல விஷயமாக இருக்குது இது வந்து இயற்கையாகவே செய்கிறனால நல்ல பயன் தருது இதை உபயோகித்து பார்த்தாச்சு எல்லா விஷயத்துக்கும் ஒரு சிறந்த இயற்கை ஊக்கியாக இருக்குது நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு மீன் மீனமில எப்படி செய்கிறதுங்கிறது நாங்கள் சொன்னதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செடிகளுக்கோ உங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எந்த அளவில் எவ்வளோ அளவு தெளிக்கணும் செடிகளில் அப்படிங்கிற முறைகளை பற்றி செய்முறையோட உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தாரோம் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இதே மாதிரி விவசாய தகவல் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் இதுக்கு வந்து நீங்கள் நம்ம டவுன்ஸ்லோத்துங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் விவசாயி